ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் இன்னைக்கு கங்கை கொண்ட சோழபுரம் கோயிலில் இருக்கேன். நான் கங்கை கொண்ட சோழபுரம் கோயிலில் இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கோம். அந்த கோயிலை பற்றி சில விஷயங்கள், இதுக்கு பின்னால் என்னென்ன பேக்ரவுண்ட் விஷயங்கள் இருக்குது, என்னென்ன புராணங்கள், என்னென்ன ஹிஸ்ட்ரி, என்னென்ன வரலாறுகள், என்னென்ன விஷயங்கள் இருக்குது, எந்த வருஷம் பிறக்க போகுது, இந்த புது வருஷம் பிறக்க போகுது, நீங்கள் என்னென்ன விஷயங்கள் என்னென்ன வச்சுருக்கீங்க, பட் உங்கள் லைஃப்பில் இந்த 2019 எவ்வளோ விஷயங்கள், எவ்வளோ சோகங்கள், எவ்வளோ துக்கங்கள், எல்லாமே ஒன்று தானே. ஓகே, எவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கும், பட் இப்போ 2020 பார்க்கும்போது என்ன எக்ஸ்பெக்டேஷன் நீங்கள் விரும்புகிறீங்க, அதெல்லாம் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கோயிலுக்கு வந்திருக்கேன். இந்த கோயிலை பற்றி எனக்கு அந்தளவுக்கு ஹிஸ்ட்ரி தெரியாது. சரி, நானே ஏற்கனவே வளருவேன். ஆனால் பட் என் ஃப்ரெண்டு வந்து ஆக்சுவலி ஹிஸ்ட்ரி படிச்சிருக்கான், அந்தளவுக்கு ரொம்ப அழகாக தெரியும். உங்களுக்காக அவன் வந்து இந்த கோயிலை பற்றி சில விஷயங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணுறான். அவனுக்காக சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னி வரைக்கும் எனக்காக எவ்வளோ பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க. இந்த கோயிலில் நான் இப்போ இருக்கேன், உங்களுக்காக இந்த கோயிலுக்குலாம் வந்திருக்கேன். ஆக்சுவலி ரெடா சப்ஸ்கிரைபர் வந்து 144 பேர் இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த 144 பேர் போதுமா கேட்டால், ஆக்சுவலி என்னை பொறுத்திருக்கேன் இப்போதைக்கு எனக்கு போதும். 144 பேருக்கும் என்னோட பாயிண்ட் ஆஃப் என்னென்ன விஷயம் நல்ல விஷயம் சொல்லணுமோ நான் அதுபடி சொல்லிகிட்டே இருப்பேன். இப்போ என் ஃப்ரெண்டுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். அவன் இதை பற்றி ரொம்ப இன்ட்ரடக்ஷன் பண்ண போகிறான். அவன் இது வரைக்கும் அவன் வீடியோ எதுவும் பண்ணதில்லை. ஏதோ ஒரு டைம் வீரான ஏரியை பற்றி சொன்னான் என் ஃப்ரெண்ட் சிவேஷ்குமார். அவன் பண்ண போகிறான், பட் அவனுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். என் சேனலை இன்னும் நல்ல லெவலுக்கு நீங்கள் தான் கொண்டு போகணும். என் ரசிகர், என் முழு நண்பர்கள் எல்லாமே நீங்கள் தான். நீங்கள் சப்போர்ட் பண்ணால் நான் வரலாம். ஓகே, இல்லை சில சில விஷயங்கள் என்னென்ன விஷயங்கள் மாற்றணும் சொல்லுங்கள். இதுமாரி நான் வரேன். இப்போ என் ஃப்ரெண்டு பேச போகிறான், பாருங்கள். யார் கட்டினான்னு பார்த்தீங்கன்னா ராஜேந்திர சோழன். எதுக்காக அந்த கோயிலை கட்டினான்னு கேட்டீங்க. இந்த கோயில் வந்து வட இந்தியாவில் போர் நடத்தி அதனோட வெற்றியின் காரணமாக இந்த கோயிலை வந்து கட்டியிருக்காங்க. இந்த கோயில் வந்து இந்த கோயிலை கட்டுறதுக்காக கங்கை நீர்லாம் கொண்டு வந்து கோயிலை கட்டி அங்கேயும் செஞ்சுருக்காரு ராஜேந்திர சோழன். இப்போ இருக்க இந்த கங்கை கொண்ட சோழபுரம் இந்த கோயில் எப்போ கட்டினாங்கன்னு பார்த்தீங்கன்னா கிபி 1035 கட்டியிருக்காங்க. கட்டி கிட்டத்தட்ட இந்த 2035 வந்து 1000 வந்துடும். இந்த தமிழ்நாட்டிலே மிக பழமையான கோயில். இப்போ வந்து உங்களுக்கு இது யுனெஸ்கோவால் பாதுகாக்கப்படுறது இது கங்கைகொண்ட சோழபுரம். அடுத்து வந்து கங்கைகொண்ட சோழபுரத்தில் இன்னொன்று என்ன சிறப்புன்னா, கங்கைகொண்ட சோழபுரத்தில் இந்தியாவில் 2வது மிகப்பெரிய சிவன். தஞ்சாவூர் வந்து 11.5 அடி ஹைட்டு, கங்கைகொண்ட சோழபுரம் வந்து 12 அடி ஹைட்டு. தன் தந்தையோட கொஞ்சம் ஹைட்டாக கோயிலை கட்டணும் அப்படின்னு இந்த கங்கைகொண்ட சோழபுரத்தை ராஜேந்திர சோழன் கட்டினார். அப்போ கங்கைகொண்ட சோழபுரம் ராஜேந்திரன் ஆட்சி காலத்தில் மிக செம்மையான நகரமாக இருந்தது, தலைநகராகவே வச்சுருந்தார். கோயிலோட கட்டிடக்கலை பார்த்தீங்கன்னா தம்பி உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து கடைசியில் காட்டுவார். கோயிலோட கட்டிடக்கலை வந்து மிக பிரம்மாண்டமாக கட்டி வச்சுருக்காரு. அப்போலாம் இந்த சயின்ஸே சுத்தமாக கிடையாது. அப்போலாம் இருந்தாங்க அப்படின்னா மழை வரும்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பாக மழை வரும், மழை வராதுன்னு சொன்னாங்கன்னா வராது. இப்போ மேலே இந்த கோயிலுக்கு மேலே இருக்க அந்த கலசம் பார்த்தீங்கன்னா 80 டன் வெயிட்டு. கிட்டத்தட்ட அங்கே சுற்றி எங்கேயுமே 80 கிலோமீட்டருக்கு சுற்றி எங்கேயுமே பாறை வந்து இந்த கோயிலை கட்டியிருக்காங்க. இந்த கோயில் கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேலே தன்னுடைய வேலையாட்கள் அடிமை இது போர் கைதிகள் மூலமாக வச்சு இந்த கோயிலை கட்டிருக்கு. ஓகே சிவேஷ், இந்த கோயில் ஒன்று இருக்கா, அதுமாரி சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்கு இதுக்கு என்னென்ன விஷயங்கள் இருக்குது? சிதம்பரம் நடராஜர் கோயில் வந்து அது வந்து உலகத்தோட மைய பகுதி. அது சிதம்பரம் நடராஜர் கோயில் வந்து அந்த இது மனிதனோட உடல் அமைப்பை பேஸ் பண்ணி கட்டினது. அதுவும் கட்டின சோழர்கள் தான், இன்னும் கட்டின சோழர்கள் தான். கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் 1/3 கிட்டத்தட்ட சோழர்கள் ஆட்சி செஞ்சாங்க. ஓகே சிவேஷ்மா, அதுமாரி இந்த கோயிலோட நிழல் வந்து கீழே படாதாம கேள்விப்பட்டிருக்கோம். அது எனக்கு என்னன்னு சரியா தெரியல. ஓகே, ஆக்சுவலி இது வந்து உண்மைதான், பட் சிவேஷ்குமார் ரொம்ப அழகாக சொன்னாப்புல. தேங்க்யூ சிவேஷ்குமார், தேங்க்யூ சொல்லிக்கிங்க. ஓகே ஓகே, தேங்க்யூ. ஓகே, பை பை, சீ யூ. கிணறு என்னன்னா, இங்கேருந்து கங்கைகொண்ட சோழபுரத்துலேருந்து தஞ்சாவூருக்கு இந்த கிணறு வழியாக, தஞ்சாவூரில் இந்த மாதிரி ஒரு சிங்க குகை இருக்குது, அங்கே வரத்துக்கு இதே மாதிரி வழி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது என்னென்னு சரியாக தெரியல, ஆனால் குகை வந்து கங்கைகொண்ட சோழபுரத்தில் இருக்குது. இப்போ எதுக்கடா இந்த நீங்கள் கேட்கலாம், எதுக்கடா இந்த குகையை கங்கைகொண்ட சோழபுரத்தில் வச்சுருக்காங்க? இந்த குகையை வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் வந்து ஒரு கிணறு மாதிரி இருக்குது. அந்த கிணத்துக்கு வந்து குளிக்க அரசிகள் குளிக்க போகிறதுக்கு அரசர்களை மாதிரி ஏற்படுத்தின குகை தான் அது. அந்த குகை வழியாக உள்ளே போய் குளிக்கலாம். அதேமாதிரி கிணத்து மேலேருந்து யாராவது உள்ளே போய் குளித்தாங்கன்னா
கிணத்து மேலேருந்து பார்த்தா உள்ளே யார் இருக்காங்க சுத்தமாக அடையாளமே சுத்தமாக எதுவுமே தெரியாதான், வெறும் தண்ணி இருக்கிற மாதிரி மட்டும்தான் தெரிகிற மாதிரி அந்த கால அரசர்கள் செஞ்சு வச்சுருக்காங்க. இதுதான் அந்த கிணத்தோட வரலாறு. ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு, ஆக்சுவலி ரொம்ப அழகாக சில பேர் இன்ட்ரிவியூ மறுத்தாலும் சில பேர் இன்ட்ரிவியூ எனக்கு கொடுத்தாங்க, அவங்க அனைத்து உலகங்களும் ரொம்ப தேங்க்ஸ். ஆக்சுவலி இதான் கங்கை கொண்ட சோழபுரம் கோயில், ரெண்டு கோயில் பாட்டமில் நிற்கிறேன் பார்த்துக்கோங்க, ரொம்ப பயமாக இருக்குது. நான் ஒரு பிறங்க மாரி எழுதிட்டு வந்திருக்கேங்க. இந்த கோயில் கோபுரம் தெரியுதா பாருங்க, ஓகே தெரியுதா? இதான் நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் வந்திருக்கோம். வாமச்சா சிவேஷ்குமார் வாமச்சான், அதுக்காக கையெடுத்துக்க முடியாது, பிச்சை போட்டுருங்க யூடியூப்பில் அவனுக்கு. ஆக்சுவலி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது வந்து என்னன்னா, ஆக்சுவலி இந்த கோயிலோட இங்கே தான் அரசு சோழர்லாம் இங்கே உட்காந்துட்டு இங்கே அவங்க எப்படின்னா ஃபங்க்ஷன்லாம் இங்கே நடக்குமா நான் கேள்விப்பட்டிருக்கேன். இங்கே வந்து இந்த ஹை பிச்சில் உட்காந்துக்கிட்டு அங்கே இருக்க விஷயங்கள்லாம் கவனிப்பாங்க, அங்கே இருக்கிற எல்லாத்தையும் கவனித்து அங்கே யாராச்சும் நல்லா வேலை செய்யலாம் அவங்கள கூப்பிட்டு இப்படி செய்ய அப்படி செய்ய சொல்லுவாங்களாம். இங்கே தோட்டம் வந்து மரலாம் பாருங்கள், ரொம்ப அழகாக ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது, பியூட்டிஃபுல்லாக இருக்குது. பெருமாச்சான் மூச்சு வாங்குது, எனக்கு பயமாக இருக்குங்க. பின்னால் 90 இருக்குது, இப்போ நான் பின்னால் பாருங்கள், இந்த மரம் டிஃப்ரெண்டாக இருக்குங்க, எல்லாமே டிஃப்ரெண்டாக இருக்குது. கோயிலேருந்து சரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரொம்ப பயங்கரமாக இருக்குது. ஆக்சுவலி ரொம்ப அழகாக இருக்கணா இல்லைல்ல, ஓகே அங்கே பாருங்கள் எவ்வளோ பேர் கூட்டம், எவ்வளோ பேர் அதிக பேர் இருக்காங்க வந்திருக்காங்க. ஆக்சுவலி இது அந்த சிம்மாசனம் சொல்லுவாங்களே, இங்கே உட்காந்துட்டு எல்லாத்தையும் கவனிப்பாங்க, ரொம்ப சூப்பராக இருக்குது, ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, ரொம்ப ப்ரௌடாக இருக்குது, ரொம்ப ஃபீலாக இருக்குது. குடும்பத்தில் சொல்லிகிட்டே போகலாம் சிவேஷ்குமார், ஓகே லெஸ் வீடியோ சொல்கிறோம் பாய் பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் ஃப்ரெண்ட் சிவேஷ்குமார் வந்து ரொம்ப அழகாக கன்வே பண்ணி சில விஷயங்கள் மட்டும் சொல்லியிருக்கான். ஆக்சுவலி வந்து இந்த கோவிலோட சிற்பக்கலைகள் இதெல்லாம் வந்து ரொம்ப பிரம்மாண்டமான விஷயம். ஆக்சுவலி வந்து இது உண்மையான விஷயம், நான் ரீசெண்டாக சர்ச் பண்ணி பார்த்த ஒரு விஷயம் என்னென்னா, இந்த கோயிலோட இந்த கோயில் வியூ பண்ணலாம், ஓகே ஒரு விஷயம், ஏ ஓகே அப்படி இல்லை, லேண்ட்ஸ்கேப் லேண்ட்ஸ்கேப்பில் பண்ணுங்கள், ஓகே வேணாம் லேண்ட்ஸ்கேப்பில் நீங்கள் பண்ணுங்கள், ஓகே வா இப்போ கீழே வாங்க, இப்போ எனக்கு என்கிட்ட வாங்க, ஏ லேண்ட்ஸ்கேப்லேயே பண்ணு, ஓகே ஆக்சுவலி இப்போ கண்ணுக்குள்ள வரேன். ஸோ இந்த கோயிலோட கோபுரம் சரி இந்த ஹைட்டும் சரி கீழே வந்து நிழல் படாது, அந்த அளவுக்கு வந்து ஒரு நுட்பமான ஒரு அதாவது 366 degrees சொல்லுவாங்க. ஆக்சுவலி அந்த ஒரு சிற்பக்கலைக்கு இதில் பயன்படுத்திருக்காங்க. ஆக்சுவலி இந்த மேக்ஸ்லாம் சொல்லுவாங்க 366 degrees, அந்த அளவுக்கு சயின்டிஃபிகேஷனாக வந்து ரொம்ப அப்போ அந்த காலத்தில் ரொம்ப அறிவுபூர்ணமாக ரொம்ப தமிழருக்கு எப்பயுமே அப்பயே வந்து ஒரு எப்படி சொல்கிறது ஒரு பெருமைக்கு ஒரு கற்றுக்காங்க. ஏன்னா அந்த கோயில் நிழல் வந்து கீழே படாது, கன்ஃபார்ம் படாது. கோயில் கங்கைகொண்ட சோழபுரம் கோயிலில் வந்து எங்கே இருக்குன்னா ஜெயங்கொண்டம் பக்கம் தான் இது. ஆக்சுவலி காட்டு மண்டலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சிதம்பரம் வந்து ஜெயங்கொண்டம் வரணும், இதே கும்பகோணம் வந்து ஜெயங்கொண்டம் வரலாம். ஆக்சுவலி இது முக்கியமான இடம் இந்த ஜெயங்கொண்டத்தில் இருக்குது. இந்த ஜெயங்கொண்டம்னு ஊரே வந்து மிகப்பெரிய ஒரு மாசான ஊர்னு சொல்லணும். ஆக்சுவலி இந்த கோயிலுக்காக ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த கோயிலோட அதான் சொன்னேன் உங்கள்கிட்ட, நிழல் படாது இந்த கோயிலில். அதுக்கப்புறம் வேறு என்ன சொல்கிறது, ஆக்சுவலி அதான் இங்கே அதிக பேர் டூரிஸ்ட்லாம் வருவாங்க, ஃபாரினர்ஸ் வருவாங்க, அதர் ஸ்டேட் வருவாங்க, எல்லோரும் வந்து இந்த கோயிலோட சிற்பக்கலைகள் ரொம்ப ஒரு மாஸ்டிக்காக இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே பார்ப்பாங்க. ஆக்சுவலி இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் இன்றைக்கி வந்து இன்றைக்கி அதுக்கே ஒர்க்கிங் டே தான், இன்றைக்கி இவ்வளோ பேர் வந்திருக்காங்க. ஆக்சுவலி எப்பவுமே வந்துகிட்டே இருப்பாங்க, எப்பவுமே பெருமைகள் எப்பவுமே பேசப்படும், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த இப்போ ஹாப்பி நியூ இயர் வரப்போகுது, இந்த ஹாப்பி நியூ இயர் எல்லாம் நல்லா சந்தோஷமாக கொண்டாடுங்க, கோயிலுக்கு போங்க, இதுமாரி அருமையான கோயிலுக்குலாம் போயிட்டு போங்க. வேறு என்ன சொல்கிறது, ஆக்சுவலி உங்கள் லைஃப் நல்ல விஷயங்கள் எல்லாம் பண்ணணுமோ பாசிட்டிவ் அமையும். ஐ பாய்ஸ் ஃப்ரம் பாலாமன், தேங்க்யூ ஃபார் வீடியோ. உங்களுக்கு பிடிச்ச ஹீரோனு யார் சொல்லுங்கள்? ஹீரோ மட்டும்தான், சிங்கிள் தம்பி பசங்க.